தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சதிந்த கூடு. இது கூடு இல்ல, கூடு இல்ல வீடு. எத்தனையோ கூடு பார்த்தேன் கண்ணம்மா, எத்தனையோ கூடு பார்த்தேன் கண்ணம்மா, அட அத்தனைக்கும் ஈடு இது ஆகுமா. வணக்கம் நண்பர்களே, என்னடா பறவைகளை பற்றி பேச வந்துட்டு பாடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பறவைக்கும் இந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்படிலாம் கூட பறவை கூடு கட்டுமா அப்படின்னு உங்களை ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி ஒரு பறவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் ரெட்-ரம்ப்டு ஸ்வாலோ அப்படின்னு சொல்லுவாங்க, செம்முதுகு தகைவிலான். இன்றைக்கி நம்ம அந்த பறவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். செம்முதுகு தகைவிலான் இந்த பறவை பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டுக்குருவியோட அளவில் தான் இருக்கும். இதோட வால்கள் பார்த்தீங்கன்னா பிளவு போட்டிருக்கும். உடலோட நிறம் பார்த்திங்கன்னா பெரும்பகுதி வந்து பார்த்திங்கன்னா கருநிலை நிறத்தில் இருக்கும். கழுத்து பகுதியோட அந்த பின்பகுதியிலையும் அதே மாதிரி வாலோட பின்புறத்துலையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தனித்த சிவப்பு நிறம் அல்லது வந்து காவி நிறம் தான் வந்து இதுக்கு வந்து செம்முதுகு தகைவிலான் அப்படிங்கிற பேர் வர காரணமாக இருக்குது. இந்த பறவை பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தொடர்ந்து இருப்பதாகவும் இருக்குது, அதாவது ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியும் இருக்குது. வலசை வர பறவையாகவும் இது வந்து இருக்குது. இந்த தகைவிலான் அல்லது ஸ்வாலோ பறவையில் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. பான் ஸ்வாலோ, ரெட்-ரம்ப்டு ஸ்வாலோ, ஒயர் டைல்டு ஸ்வாலோ, ஸ்ட்ரீக் த்ரோட்டட் ஸ்வாலோ, ஹில் ஸ்வாலோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான ஸ்வாலோக்களை நம்ம வந்து இந்தியாவில் பார்க்க முடியும். இந்த பறவைகளை பார்த்தீங்கன்னா கூட்டமாக மின்கம்பியில் வந்து நம்ம அமர்ந்திருக்கிறத பார்க்க முடியும். வேறு எந்த பறவைகிட்டுமே இல்லாத ஒரு சிறப்பான குணம், ரொம்ப ஒரு தனித்துவமான குணம் கூட சொல்லலாம் இந்த பறவைகிட்ட இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கூட்டை வந்து அந்த ஈரமான மண் சேருன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு இந்த பறவைகள் வந்து கட்டுது. நமக்கு தெரியும், வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து கட்டின பகுதியானது நல்லா காஞ்ச பின்னாடி தான் வந்து மேற்கொண்டு நம்ம கட்ட ஆரம்பிப்போம். அதுபோல் இந்த பறவைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேற்று உருண்டைகளை உருட்டிட்டு வந்து வாயில் வந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்னா செவுட்டில் ஒட்டுற வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது, டெவலப் பண்ணிட்டு வருது. இது பார்க்குறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு எஸ்கிமோக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த இக்லுன்னு சொல்லுவாங்க பனி வீடு, அந்த பனி வீட்டை கவிழ்த்து போ வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இந்த கூடு வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கூடு கட்டக்கூடிய பணியில் ஆண் பறவை என் பெண் பறவை இரண்டுமே வந்து பங்கெடுத்துக்குது. அருகில் இருக்கக்கூடிய வயல் பகுதியில் போயிட்டு தன்னுடைய அழகுனால் இந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் அந்த சேற்று மண் உருண்டைகளை வந்து அழகில் கவி கொண்டு வந்துட்டு அந்த கூடு கட்டுற காட்சியானது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அழகானதாக நமக்கு இருக்கும். இந்த தகைவிலான் பறவைகளோட முக்கியமான உணவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூச்சிகள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் பறந்தபடியே என்ன பண்ணுன்னா அங்கே வானத்தில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பூச்சிகளை அப்படியே பறந்தபடியே வந்து ஒரு லாவகமாக போய் நல்லா ஃபாஸ்ட்டாக கேட்ச் பண்ணும். இந்த பண்புக்கு பேர் என்ன சொன்னாங்கன்னா ஹாக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஏரியல் ஃபீடிங் பேர்ட்ஸ் அந்த வகையை சேர்ந்தது, அதாவது பறந்தபடியே இறை பிடிக்கக்கூடிய பறவைகள் அந்த வகையை சேர்ந்தவை இந்த தகைவிலான் பறவைகள். இந்த செம்முதுகு தகைவிலானோட கூடு கட்டக்கூடிய அந்த பருவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கூடு கட்டுது. 3-4 முட்டைகள் வந்து இடுது. பெண்குருவி தான் வந்து பார்த்திங்கன்னா அடை காக்குது. சரிங்க, இந்த தகைவிலான்கள் எங்கே கூடு கட்டுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பெரும்பாலும் நீர்ப்பரப்பு அல்லது நீர்நிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய உயரமான இடங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நீர்ப்பரப்பில் தான் வந்து நமக்கு வந்து அந்த சேறு கிடைக்கும், மண் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உயரமாக இருக்கக்கூடிய கட்டடங்கள், அந்த நீர்த்தொட்டிகள், வாட்டர் டேங்க்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பகுதியில் கட்டினா தான் இந்த பறவைக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இடங்களை தேர்ந்தெடுத்து இந்தோட கூடு வந்து அமைக்குது. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பறவையோட தகவல்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.